அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாயத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா லைஃப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோரக்கர் சித்தர் அருளிய ரொம்ப பழமையான ஒரு தாயத்து முறை இது, சக்தி வாய்ந்த தாயத்து முறை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இதற்கு சில முறைகள்லாம் இருக்குது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தேவையில்லாமல் வெளியெல்லாம் போய் தாயத்துக்கோசரம் 500, 600, 700 செலவு பண்ணாதீங்க. ஒரு சிலர் 1200, 300 கூட வாங்குறவங்களாம் இருக்காங்க. அவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு செலவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு செப்பு தகடு வாங்கிக்கோங்க, ஒரே ஒரு தாயத்து வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் எல்லாருக்கும் பண்ணுறதா இருந்தால் 2-3 தாயத்தை கூட வாங்கிக்கலாம். ஒரு செப்பு தகடு இருந்தால் போதும். அந்த செப்பு தகட்டிலேருந்து நம்ம தாயத்துக்கு தேவையான தகடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதற்கு சில முறைகள்லாம் இருக்குது. இதற்கு யந்திர சாப நிவர்த்தி மந்திரம் 11 முறை சொல்லணும். மந்திர சாப நிவர்த்தி மந்திரம் 11 முறை சொல்லணும். உடற்கட்டு மந்திரம் ஒரு 11 முறை சொல்லணும். எல்லாமே நம்ம பதிவில் இருக்குது, நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது. இதற்கு உகந்த நாள் பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், திங்கக்கிழமை பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா புதன்கிழமை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இந்த 4 நாளில் காலையில் 6-8 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். எண்ணி 1/2 hour தான் ஆகும், உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். இந்த தாயத்தை அணியதுனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னாக்கா, சில பேருக்கு வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து வசிய கட்டுகளாக மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுருப்பாங்க. வசியம் பண்ணியிருப்பாங்க, அவங்க நினைவாக இருப்பாங்க, அவங்களுடைய பேச்சே எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி தாயத்தை வந்து நாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சோம்னாக்கா அந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்து அவங்க விலகி ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, ஒரு புது மனுஷனாக மாறிடுவாங்க. அது இல்லாமல் பில்லி சூன்யம் ஏவல் ஏதாவது பில்லி சூன்யம் ஏவல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தாயத்தை அனுப்பிச்சிங்கனாக்கா இம்மிடியட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து மேற்கொண்டு நம்ம உடம்பில் நாம் யாருக்கும் வசிய கட்டினால அவசரப்படல, நம்ம உடம்புல பில்லி சூன்யம் எதுவும் இல்லைன்னா கூட இந்த தாயத்தை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டனாக்கா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இந்த தாயத்தை பாதுகாக்கும். யாராவது உங்களை வசியம் பண்ண நினச்சாங்கனாக்கா அந்த வசிய முறைகளை இதை அறுத்து அழிஞ்சிடும், உங்கள்கிட்டயே நெருங்க விடாது. பில்லி சூன்யம் பேய் பிசாசுலாம் கிட்டே வராமல் பார்த்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை இது. நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் உட்காருங்க. உட்காந்துட்டு தாயத்துக்கு ஏற்ற சைஸில் தகடு கட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை மை தீர்ந்து போன பேனாவால் வரைங்க. எழுத்து பிழையெல்லாம் இருக்கக்கூடாது, அழுத்தம் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது, ஓட்டைக்கிட்டலாம் விழுந்துடக்கூடாது. தாயத்து வரையும்போது நின்று நிதானமாக பண்ணுங்கள். வரைஞ்சி முடித்தப்புறம் பூஜையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து 108 முறை ஜபம் பண்ணால் போதும். 108 முறை ஜபம் பண்ணி முடித்தப்புறம் அந்த தகட்டை அப்படியே சுருட்டி தாயத்துக்குள்ளே அடித்து கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க. போட்டுட்டு அரைக்கு ஏதாவது இருந்தால் அடைச்சிடணும். தாயத்தோட வாயை அடைச்சிட்டிங்கனாக்கா தண்ணி கிணி உள்ளே போகாமல் இருக்கும். தண்ணி போகாமல் இருந்ததுனாக்கா நல்லது. தண்ணி போச்சுனாக்கா தாயத்தோட பவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் அரைக்கு மெழுகு ஊற்றி மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா அதை கொஞ்சம் அப்படியே நல்லா அமுக்கி டைட்டாக மூடிடுங்க தண்ணி போகாத மாதிரி. அதுக்கப்புறம் தாயத்தோட மூடியை வச்சு மூடிடுங்க. த்ரெட்டு போட்ட தாயத்தை தான் நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக த்ரெட்டு நாங்கள் திருகி மூடிடலாம். அது உள்ள தண்ணியே போகாது. இதை வந்து சிகப்பு கலர் நூலில் அணியலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தாயத்தை செஞ்சு அணிச்சிக்கலாம். தேவையில்லாமல் வெளியே போய் பைசாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. மந்திரம் கொஞ்சம் எளிமையான மந்திரம், ஆனால் உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும். அந்த மந்திரத்தோட உச்சரிப்பு 108 முறை சொல்லணும். நின்று நிதானமாக பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜெண்ட்டாக படாதீங்க. நின்று நிதானமாக பண்ணிவிட்டு நீங்கள் இந்த முறை இந்த தாயத்தை அணிஞ்சிக்கலாம். நீங்கள் ஒரே சமயத்தில் 2-3 தகடு வரைஞ்சி கூட இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணால் போதும். தாயத்துக்கு உண்டான இயந்திரம் இங்கே கொடுத்துருக்கேன், ஓம் மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் கோன் போட்டு சுற்றி ஓம் போடுங்க. கோனுக்குள்ளே வந்து ஆ ஊ இ அப்படின்னு எழுதணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எழுதி முடித்த அப்புறம் 2-3 எந்திரங்கள் 4 எந்திரங்கள் கூட வரைஞ்சி நீங்கள் பூஜை ரூமில் வச்சு மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் பண்ணால் போதும். இதற்குண்டான மந்திரம் வந்து ஓம் ஓம் லம் சிம் நம் வம் வம் க்ளீம் சிரிங் ஹிரிங் அரிங்கே. இவ்வளோ தான் மந்திரம். பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜெண்ட்டே கிடையாது. ருத்ராட்ச மாலை 108 ருத்ராட்ச மாலை ஏதாவது இருந்தால் மந்திர ஜபம் பண்ணும்போது
உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த தாயத்தை நீங்கள் எல்லோரும் பண்ணி அணிஞ்சு எல்லா விதமான பயன்களும் பெற இறைவனை வேண்டுகிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அவங்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.